வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு பதிவில் ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அக்டோபர் நாலாம் தேதி வாக்கியப்படியும் அக்டோபர் பதினொன்றாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கம் படி குரு பகவான் துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு இடம்பெயர்ச்சி தராரு தங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு செல்வதனாலேயும் குரு பகவான் பதினோராம் இடமிலிருந்து ஒன்றாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் பதினோராம் இடம் விருப்பங்கள் நிறைவேறுவதையும் லாபத்தையும் குறிக்கும் ஒன்றாம் இடம் தேக நலனையும் மனநலனையும் வெற்றி தோல்வியையும் குறிக்கும் மூன்றாம் இடம் தகவல் பரிமாற்றம் தூர பிரயாணம் இவற்றை குறிக்கும் இந்த கோட்சாரத்தினால் உங்களுக்கு ஏற்படும் பலன்களை சற்று பார்ப்போம் வெகுநாளாக எதிர்பார்த்த அந்த எதிர்பார்த்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற பலன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்குன்றதுக்கான பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உடன் பணி புரிவோரிடம் சுமூக உறவு மேற்கொள்ள முடியும் தங்கள் திறமைகளை வைத்துக்கொண்டு உபரி வருமானம் சம்பதிக்க வழி உண்டு வியாபாரத்தில் முன்னுரை முன்னுயர்வு தெரியுது வியாபார விரிவாக்கத்திற்கு இடம் உண்டு கூட்டு முயற்சிகளுக்கு சரியான கூட்டாளியை கண்டுபிடித்து கூட்டு சேர்வது நல்லது இப்படி உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு இருக்குங்க அதனால் இந்த குரு குயிற்சி உங்களுக்கு நல்ல பலனி அப்படின்றத சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவைகள் பூர்த்தி ஆகும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கூடுதல் செலவு கொஞ்சம் இருக்குங்க வரிகளை காலாகாலத்தில் செலுத்துவது நல்லதுங்க ஏன்னா அபராத கட்டணங்கள் கண்ணுக்கு தெரியுது மருத்துவ காப்பீடுகள் மேற்கொண்டால் உடல் ஆரோக்கியத்துக்கு முன்னுரை கொடுப்பது நல்லதுங்க குடும்ப நிலைமையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுமூகமாக தான் போகும் தங்களது சிறப்பு முயற்சினால் வாழ்க்கை துணையின் தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள பிரத்யோக முயற்சி நீங்கள் எடுப்பீங்க அதுக்கான முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் படிச்சுட்டு இருக்க பசங்க அந்த அவங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துல எப்படி இருக்குன்னா இது மேற்படிப்புக்கு ரொம்பவும் உகத்த காலமாக இருக்கு தங்களது நண்பர்கள் தங்களது வழிகாட்டுதலை எதிர்பார்க்கலாம் குழுவாக படிப்பதன் மூலம் பல சந்தேகங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபார மேலாண்மை அயல் நாட்டு வர்த்தகம் விஞ்ஞானம் போன்ற பட பாடல்களை பாடங்களை பயில்வோர் ஏற்றம் காணவர் காதலும் திருமணமும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் அந்நுயம் உண்டு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு சிறந்த முறையில் இருக்கும் இது காதல் மலரக்கூடிய ஒரு காலமாகும் காதல் உறவுகள் வலுப்படும் அதுவே திருமணத்தில் முடியக்கூடிய நல்ல நேரமாக இந்த நேரம் தென்படுகிறது ரிஷபராசியுடைய ஆரோக்கியம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் பராமரிக்க முடியும் சிறு சிறு உபாதைகள் இருந்தாலும் சுலபமாக மீள முடியும் தீரா பணிகளுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு காண முடியும் மொத்தத்தில் இந்த கோச்சாரமானது என்ன கொடுக்கும் பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதலில் வெற்றி கொடுக்க போது திருமணம் தடை இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்க போது திருமணம் பற்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய போது உங்களுக்கு பதவி உதவி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு நாய் நாள்பட்ட பட்ட நோட்கள் நோய்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது பொருளாதார வகையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ரிஷபராசிக்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் பாசிட்டிவ் இருந்தாலும் கூட நீங்க வியாழக்கிழமைகளில் நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை ஜபிச்சுட்டு வந்தா போதும் உங்களுக்கு கொடுக்கப்பட பலன்கள் டபுள் மடங்காக உங்களுக்கு வந்து சேரும் ஓம் குரவே நமக அவ்வளோதாங்க இந்த மந்திரம் தாங்க ஓம் குரவே நமக வியாழக்கிழமை நூற்றி எட்டு தடவை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்களாக கிடைக்க போகுது ஏழை எதிவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பொருளாதார உதவி செஞ்சிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு அதிகமாகவே நல்ல பலன்களை கொடுக்கும் இது போன்று உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான தினங்கள் இந்த வருடத்தில் எதெல்லாம் இருக்குன்றதை நம்ம அடுத்த பதிவில் சொல்ல போகிறோம் நன்றி என்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த வீடியோவில் அடுத்த ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்